அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேள்விகளுடன் அவளாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான பதிலை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜில் ஹாஃபிஸ் முகமது சுல்தான் பாக்கவி ஆதிமசரத் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் என்ன கேள்வியோடு வரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். யார், எங்கிருந்து பேசுறீங்க ஜி? ஓகே, காங்கேட்லேருந்து சல்மா மௌலா பேசுறேன். சரி ஜி, உங்க கேள்வியை கேளுங்க, அசிரத் இருக்காங்க விளக்கம் தருவதற்கு இன்ஷாஅல்லாஹ். அப்படி நேச்சை நோம்பு ஒரு காரியத்துக்கு மட்டும் பிடிக்கலாமா அல்லது பல காரியத்துக்கு பிடிக்கலாமா? நேச்சை நோம்பு ஒரு காரியம் நிறைவேறினாதான் பிடிக்குமா அல்லது அதற்கு முன்னாடி பிடிக்குமா? அதற்கு நியத்தை எப்படி வைக்க வேண்டும்? சரி, ஓகே, இன்ஷா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிர்த்தவர்கள். நேர்ச்சை நோன்பு இந்த குறிப்பிட்ட சில காரியத்திற்கு தான் இருக்குதான்னு கேட்குறாங்க. மார்க்கம் அனுமதித்த ஏதாச்சும் ஒரு நல்ல ஹாஜத்துகள் நிறைவேறுவதற்காக, மார்க்கத்தில் அந்த தேவை நிறைவேறுவது ஆகுமானதாக இருந்து அது நிறைவேறுவதற்காக வேண்டி யாராவது தனக்குத்தானே கட்டாயம் வைத்து கொண்டால், அல்லாஹுக்காக ஏதாச்சும் இருந்தால் அந்த நோன்பு நம்ம பிடிக்கலாங்க. அது இந்தெந்த காரியம்தான் இல்லை, பொதுவாக சொல்ல போனால் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நல்ல காரியங்கள், அந்த தேவை நிறைவேறுவதால் மார்க்கத்துக்கு எந்த விதமான பாதிப்போ நம்மின் மூலமாக ஏற்படாது. அந்த மாதிரி எல்லா நல்ல காரியத்துக்கும் பிடிக்கலாம். அதனுடைய நியத்து என்னன்னு சொன்னால், நான் அல்லாஹுக்காக நான் நேர்ச்சி நோன்பை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு நியத்தை வச்சுக்கிட்டா போதும். சாதாரணமான முறையில் அது நாம் அந்த நேரத்தை குறிப்பிட்டால் அந்த நாட்களில் தான் கட்டாயமாக பிடிக்க வேண்டும். இது நாமாகவே நமக்கு கடமையாக்கி கொள்வதற்கு சமமான ஒன்றாக இருக்கும். இதனுடைய பொது சட்டம், மார்க்கத்தில் அனுமதியுள்ள நல்ல காரியங்கள். ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? யாரெல்லாம் இந்த உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னால் நான் உனக்கு இந்த ரெண்டு நோன்பு வைக்கிறேன், இல்லை என்னுடைய இந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகள் நீங்கிடுச்சுன்னு சொன்னால் நான் உனக்கு ரெண்டு நோன்பு வைக்கிறேன். அது அந்த காரியம் முழுமையாக முடிந்த பிறகுதான் அது நம் மீது கடமையாகும். நாம் முன்னாடியே நோன்பு வச்சாலும் நாம் இதற்கு பின்னால் தான் நான் வைப்பேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்டு வச்சிருந்தா தவிர, மற்றபடி நாம் வைக்கலாம். அதை நேர்ச்சின்னு சொல்லாம நாம் ஒரு ஹாஜத்து நிறைவேறுவதற்காக நாம் நோன்பு வைக்கலாம். நேர்ச்சின்னு நாம் வச்சு ஒரு நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையில நம்ம கடமையாக்கிக்கிட்டா, அல்லது நம்ம எந்த ஹாஜத்தையும் நம்ம வைக்கல, நான் இந்த நோன்பு வைப்பது நான் அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்காக நான் இந்த நோன்பு வைக்கிறேன், இதை நான் நேர்ந்து கொண்டேன்னு சொன்னால், அப்பவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நோன்பு வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு இந்த காரியம் நடந்தால் நான் நோன்பு வைக்கிறேன்னு சொன்னால், அந்த காரியம் நடந்த பிறகுதான் அது நம் மீது வாஜிபாக ஆகும். தெளிவான விளக்கம் தந்தது. இதை நேரத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த நீயத்து வைக்கிறது அது ஆகுமான விஷயமா இருந்தால் மட்டும் கூடுன்னு சொன்னீங்க. அந்த நேர்ச்சி எவ்வாறு இருக்க வேண்டியது? அதுவும் ஆகுமான விஷயமா இருந்தால் கூட, ஆகுமான விஷயத்துக்கு மட்டும்தான் நேர்ச்சி வைக்க முடியும். சாதாரணமாக ஒரு தவறான ஒன்றுக்கு, எனக்கு இந்த இதுலேருந்து ஒரு வட்டியினுடைய காசு வரவேண்டிருக்குது, இல்லை நான் இந்த ஒரு தியேட்டர் நடத்த வேண்டியிருக்குது, இப்படி இதுக்காக வேண்டிய எல்லாம் நீத்தான்னு சொல்லிட்டு நேர்ச்சி வைக்க முடியாது. மார்க்கம் அனுமதித்த காரியங்களில் தான் நம்ம நேர்ச்சி வைக்க முடியும். அந்த இந்த தேவைக்காக நான் நேர்ச்சி வைக்கிறேன். அது நோன்பு வைக்கிற முறைகள் தான் அதிகமாக இருக்குது. கண்ணோரத்துல தண்ணி வருது, சில ஜனாசா கண் முழிச்ச மாதிரி இருக்கு, அப்புறம் திருப்பி மூடுது. ஒன்னொருத்தி பார்த்து ஒண்ணு நல்லா சிரிச்சுட்டு அப்புறம் மூடுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் சாத்தியம்லாம் அவ்வாறு நம்ம தெளிவாக சிரிப்பாங்கன்னு சொல்லி யாரையும் சொல்ல முடியாது. நல்லவர்களினுடைய முகத்தை அல்லாஹால செழிப்பாக்கி வைப்பதை சில அடையாளமாக அல்லாஹ் காட்டுவான். ஆனா யாருக்காவது நாம் ஜனாசாவுக்கு மரண தருவாயில் நாம் இருந்தால், அவர்கள் மரணித்து விட்டால் உடனே அவர்களுடைய கண்களை கசக்கி அதை நாம் மூடுவதற்குண்டான வேலைகளில் தான் ஃபர்ஸ்ட் ஆயத்தமாகணும். காரணம், அது திறந்தே இருந்தால் ஒரு விகாரமாக சில நேரங்களில் தெரியும். ஆனால் அதிகமான நல்லவர்களினுடைய ஜனாசாக்களை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய நல்ல ஒரு அமலின் காரணத்தினால் அவர்களுடைய முகமே பொலிவாக இருக்கும். அவ்வாறு இருப்பது என்பது அது நல்லவர்களுக்கு அடையாளம்.
அவ்வாறு இல்லாததன் காரணத்தினால் ஒருவர் தீயவர் என்றெல்லாம் சொல்லிட முடியாது. நல்ல முறையில் இருக்கிறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் மூலமாக அவர் நல்ல அல்லாஹ் தாலாவினுடைய நல்ல சீதேவியான ஒரு மனிதராக இருக்கும் பொழுது அவருடைய முகத்திலேயே அதனுடைய பிரதிபலிப்புகள் தெரியும் என்று மட்டும்தான் சொல்ல முடியும். அவ்வாறு சிரிப்பார்கள், மௌத்துக்கு பிறகு அந்த மாதிரி சிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளிரங்கமான முறையில் எதையும் நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. அப்படி நடப்பது என்பது ஒரு அரிதான காரியமாக எடுத்துக்கலாம். தெளிவான விளக்கம் தந்திருக்கேன். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர்யான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம் வரமத்துல்லா. யார் எங்கஞ்சே பேசுறீங்க? அதுரத், நான் வேலூர்ல சிக்கந்தர் பேசுறேன். உங்க உங்களோட கேள்வியை கேளுங்க. அதுரத், எப்படி இருக்கீங்க? நல்லா. என்னோட கேள்வி, இப்ப ஒரு மனிதர் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் கடனாளி ஆயிட்டு அவங்க எல்லாம் லாஸ் ஆயிடுறாங்க. இப்ப லாஸ் ஆயிட்டு வந்து அவங்களால எந்திரிக்க முடியல திரும்ப வாழ்க்கையில. இப்ப வந்து அந்த வியாபாரத்துல பாத்தீங்கன்னா மாற்று சமுதாய மக்களும் இருக்கிறாங்க, நண்பர்களும் இருக்கு, அவங்ககிட்டயும் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. பட் இவங்களுக்கு வந்து மௌத்தான ஒருபாடு. இப்ப இவங்களுடைய அந்த மாற்று சமுதாய மக்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்குங்களா, இல்ல அதுக்கு அதோட கொஞ்சம் விரிவான விளக்கம் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, இன்ஷா அல்லாஹ் அதற்கான விளக்கத்தை தருவார். கேள்வி விளங்கிச்சார். அவர் கடனாளியா இருக்கும் பொழுது மாற்று சகோதரர்களுக்கும் கடனாளியா இருந்தா அதற்கும் அல்லாஹ் கியாமத்துல நீதி வழங்குவானான்னு கேக்குறாங்க. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு வியாபாரம் பண்றாரு, அவருக்கு மாற்று சகோதரர்களும் அவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கிறாங்க. இவர் மாற்று சகோதரர்களும் கடன் வாங்கியிருக்காரு, இந்த கடனுக்கும் இவர் வகை சொல்லணுமா? கண்டிப்பா. ஒருவர் வந்து யார்கிட்ட கடன் வாங்கினாலும் சரிங்க, அது மனித உரிமைகள் என்பது அல்லாஹ் தாலா வந்து எல்லாத்தையுமே பார்ப்பான். அது முஸ்லீமு காஃபிரு அப்படி எல்லாம் இல்லை. ஒரு மாற்று மத சகோதரிட்டு வாங்கியிருந்தாலும் அதை கண்டிப்பாக அவர் மரணத்திற்கு பிறகு அவனுடைய குடும்பத்தினர் அதை ஒப்படைப்பது அவர்கள் மீது கடமை. அவங்களுடைய சொத்துல அவருடைய கடனை பார்த்து கண்டிப்பாக ஒப்படைக்கணும். அது நமக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி யாராக இருந்தாலும் சரி, எதிரிக்கே நாம் கொடுக்கும் போது மாற்று மத சகோதரிகள் என்பது நமக்கு நண்பர்களாக பழகக்கூடியவங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த அடிப்படையில் இருக்கும்போது கடன் என்பது அது மனிதர்களுக்கு ஒரு மக்களை சார்ந்தது. அதில் நாம் என்ன செய்ய முடியாது? மார்க்கத்தை வைத்து பிரித்து கொண்டு இஸ்லாமியர்களாக இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும், மற்றவங்களாக இருந்தால் கொடுக்காம இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாவற்றுக்குமே கேள்வி கணக்கு கேட்கத்தான் செய்வான். அதில் சிறந்தது ஒருவர் கடன் வாங்கி மரணித்து விட்டால் அதனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அந்த வாரிசுதாரர்கள் அந்த கடனை கண்டிப்பாக மீட்டித்தான் ஆக வேண்டும். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர் என்ன கேள்வி எடுவரான்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நேரோட அழைப்பு தந்திக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். சுன்னத்துல் ஜமாத், இந்த கொள்கையில் இருக்கிறவங்களுடைய அடையாளங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. சுன்னத்துல் ஜமாத்துக்கு என்று பல அடையாளங்கள் இருக்குது. இப்போ நம்ம அதில் எடுத்துக்கிட்டோம்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு 10 அடையாளங்களை சொல்லி தர்றாங்க சுன்னத்துல் ஜமாத்து. அதில் ஒன்று தஃலீலு ஷேகைன், ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ரெண்டு பேரையுமே நம்ம கண்ணியப்படுத்தணும். எல்லா சஹாபாக்களை விடவும் இவர்களுக்கு கண்ணியத்தை அதிகமாக கொடுக்கணும். ஒரு தௌக்கீருல் ஹத்தனைன், உமர் ரலி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரையும் நாம் மதிக்கணும். அடுத்தது ஒல் தாலீமுல் கிபுலத்தைன், காபத்துல்லாஹுவையும் நாம் மதிக்க வேண்டும், மஸ்ஜிதுல் அக்சா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸையும் நாம் மதிக்கணும். ரெண்டையும் மதிக்கிறதுக்கு கண்டிப்பாக நாம் மதிக்கணும். அதே போன்று ஒல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன், நம் காலுறைகளில் தோளினால் ஆன சில காலுறைகள் இருக்கும். பனிக்காலங்களில் ரொம்ப கடுமையான குளிர்காலங்களில் சில காலுறை மோசான்னு சொல்லுவாங்க. அது நம்ம உள்ளூர்ல இருந்து ஏதாச்சும் புண் அதிகமாயிடும், இல்லை காலில் ஏதாச்சும் வேதனைகள் இருக்குது, ரத்தம் வடிஞ்சிரும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த காலகட்டங்களில் அந்த காலுறைகளில் மசூதி செய்கிற ஒரு வழக்கம் இருக்குது. நாம் அந்த மோசாவின் மீது தான் மசூதி செய்ய முடியும். சில பேர் காலிலேயே இன்னைக்கு மசூதி செய்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா சாக்ஸில் மசூதி செய்கிறாங்க. இந்த ரெண்டு மசூதுமே கூடாது, அவருடைய ஒழுவும் கூடாது, தொழுகையும் கூடாமல் போய்விடும். அது இல்லாமல் நம்முடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லிட்டு அல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன், ஏதோ சஃபர் காலத்துல இருந்தா இல்ல வீடுகள்ல இருந்தா அந்த நேரங்கள்ல ஊர்ல இருந்தா அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. சஃபர்ல இருந்தா 3 நாட்கள் என்றும், உள்ளூர்ல இருந்து அவருக்கு காலுறை அணிய வேண்டிய தேவை ஏற்பட்டால் 1 நாட்கள் என்றும், அந்த நாட்கள்ல மசூதி செய்யறது, அதுக்கு மேல மசூதி செய்யறது. இது அதற்கு பிறகு நல்லது கெட்டது ரெண்டுமே அல்லாட்டம் தான் வருது.
ஹைராக இருந்தாலும் சரி ஷர்ராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து தான் வருகிறது என்பது ஒரு சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையில கொள்கையின் மூலமாக வரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அதே போன்று உல் இக்திதா உபில் இமாமே, நல்லவராக இருந்தாலும் ஃபாசிக்கானவராக இருந்தாலும் அவர் பின்னாடி தொழுதா தொழுக கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சுன்னத் ஜமாத்துக்காரர்கள். அதுபோன்று ஓ அதமுல் குரூஜி அனில் இமாமேன், ஏதோ தீய ஒரு மோசமான ஆட்சி செய்யக்கூடியவர் இருக்கிறார், நல்ல ஆட்சி செய்யக்கூடியவர் இருக்கிறார், இந்த ரெண்டு பேரிடத்திலையும் கிளர்ச்சி இல்லாமல் அதை சுமூகமாக எதையும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு கிளர்ச்சியின் மூலமாக தீவிரவாத சிந்தனையோடு அவர்களை அணுகாமல் ஒரு சுமூகமான முறையில் அணுகக்கூடிய ஒரு முறை இருக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போன்று ஒல் ஜனாசத்து அலல் ஒல் ஒசலாத்து அலல் ஜனாசத்தை, ஒரு ஒரு தவறானவர் நல்ல முத்தகையான ஒருவரும் இறந்திருக்கிறார், அவருக்கும் நம்ம ஜனாசா தெழுவோம். ஒரு மோசமானவர் மார்க்கத்தில் முஸ்லீம் தான், அவர் கொஞ்சம் தவறுகள் செஞ்சிருக்கிறாரு, அவர் வந்து தற்கொலை பண்ணி கூட இறந்திருக்கிறார், இப்படி யாராக இருந்தாலும் நாம் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவோம். இவ்வாறு ஒல் இம்சாக்கும் அனு ஷஹாதத்தை, அல்லாஹு தாலா மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. நபிமார்கள் எல்லாருமே சொர்க்கவாதிகள், அதே மாதிரி சஹாபாக்கள்ல 10 நபர்களும் சொர்க்கவாதிகள் நம்ம தீர்மானிக்கப்பட்டு ரசூலுல்லாஹி மூலமா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது அல்லாம வேற யாரையும் பார்த்து இவர் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் இல்லை இவர் கண்டிப்பாக நரகத்திற்கு போவார் என்று தீர்மானிப்பதை விட்டும் நம்முடைய நாவை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இவர் இந்த 10 விஷயங்கள் முக்கியமான குறி காரணங்களாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்டா இந்த 10 விஷயங்கள்ல எதிலையாச்சும் குறை செய்யக்கூடியவங்க தான் இந்த சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானவங்களா இருப்பாங்க. ஓ அதா உல் ஃபரீலத்தைன் அப்படிங்கிற ஒன்றையும் சொல்லி தந்தாங்க. அதா உல் ஃபரீலத்தைன்னா தொழுகை ஜக்காத், இந்த ரெண்டையும் மார்க்கம் சொல்லி தந்த பிரகாரம் தொடர்படியாக நியமமாக கடைபிடிக்கிறது. இன்னைக்கு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று சஹாபாக்களை குறை சொல்றவங்களா இருப்பாங்க, இல்ல அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு இந்த ரெண்டு பேரையும் விட மற்றவங்களை உயர்த்தி பேசுறவங்க இருப்பாங்க, இல்ல அலி ரலியல்லாஹு அனுவோட ஈமான் சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க, இல்ல உஸ்மான் ரலியல்லாஹு அனுகு சரியில்லை அதனாலதான் ஆட்சியில இவ்வளவு குழப்பம் வந்துச்சுன்னு சொல்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி சஹாபாக்களை திட்டுறவங்க எல்லாம் சுன்னத் ஜமாத் தொட்டு வெளியே போனவங்களதான் இருப்பாங்க. அதே போன்று நல்லது கெட்டது நம்மளே தீர்மானிக்கிற மாதிரி சில பேர் விளங்கி வச்சிருக்காங்க. கெட்டதுன்னா அது நம்ம கிட்ட தான் வரும், நம்முடைய காரணத்தினால் வரும், ஆனால் தரக்கூடிய அதனுடைய அந்த கெட்டது என்பதை அல்லாஹு தாலாவின் மூலமா தான் அது வருது, அதுக்கு காரணம் வேணும் நம்மளா இருப்போம். அதே போன்று யாரையும் நரகவாசி சொர்க்கவாசி நம்ம இங்கிருந்து ஃபத்வா கொடுக்கூடாது, இவர் நரகவாசி சொர்க்கவாசின்னு அது சில பேர் நாவுக்கு ஒரு பூட்டு போடாம சாதாரணமா சொல்லக்கூடிய பழக்கத்தை பாக்குறோம். இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் இந்த 10 விஷயங்கள்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குறை இருக்கும். மற்றவர்களை பார்த்தாலும் சிலவர் காபத்துல்லாவை மதிப்பாங்க, பைத்துல் முகத்தச சாதாரணமாக நினைப்பாங்க. இன்னைக்கு யாராச்சும் பைத்துல் முகத்தசுக்கு ஜியாரத்துக்குன்னு போனாவோ அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நபிமார்களை வச்சு யாராச்சும் துவா கேட்டாங்களோ இது யாரா மட்டமா நினைக்கக்கூடிய அதற்கு செல்வதையே தவறாக சொல்லக்கூடிய பல மனிதர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்கத்துல இந்த 5 இந்த 10 காரியங்கள் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. இதுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்க அதிகமா சுன்னத் ஜமாத்துக்கு எதிரானவங்களா இருப்பாங்க. இது மட்டும்தான் இல்லை, இது இல்லாம எவ்வளவோ நல்ல காரியங்கள் சுன்னத் ஜமாத்தினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லி தந்த 10 அடையாளங்கள் இது முக்கியமானது. மிக தேவையான ஒரு விஷயத்த ரொம்ப அழகா விளக்குனீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அடுத்த நேயர் யார் இருக்காருன்னு பார்க்கலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த நேயரோட அழைப்பு துண்டிக்கப்பட்டு இந்த நேரத்தில் நான் இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். சில பேர் குரான்லயோ ஹதீஸ்லயோ இல்ல வேறு கிரந்தங்கள்லயோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை நாம போய் பார்த்து அந்த இடத்துல ஆதாரம் இல்லாம இருக்கிறது குறை சொல்ற விதமா இருக்கு, அதனுடைய விளக்கத்தை சொல்றாங்க. இது இன்னைக்கு ரொம்ப சமீப காலமா ரொம்ப அதிகரிச்சிருக்கு. அதாவது ஃபேப்ரிகேட் பண்ற கிதாபுகள்ல மோசடிகள் செய்யறாங்க. இப்ப நம்ம ஒரு கிதாபை காட்டுறோம், அந்த கிதாபுல நம்ம இப்படி ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னா அதை நான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அதே கிதாபை காட்டி பாருங்க இந்த வார்த்தை இல்ல இந்த ஆலிம்கள் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்ம கிட்ட வந்து மக்களையும் குழப்பி நம்மளையும் குழப்புகிறாங்க. இது பலருக்கும் புரியாம இருந்துச்சு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே சிலர் குர்ஆன்ல சில மாற்றங்களை ஏற்படுத்த நினைச்சாங்க. ஃபஅபௌ அய்யுலையஃபுஹுமா என்று ஒரு ஆயத்து வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், யுஹரிஃபூன் அல் கலிமா மவாலிஹி, யூதர்களினுடைய ஒரு பெரிய மோசடி என்னன்னு சொன்னா அவங்க இருட்டடிப்புகள் செய்வாங்க, இடைச்செருகல்கள் செய்வாங்க. இந்த மாதிரி குர்ஆன்லயே சில தவறுகள் செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ஆனா குரான்ல அவங்களுடைய முயற்சி பலிக்கல. அபவ் ஐயுல் ஐஃபுகுமான ஒரு இடத்துல வருது.
ஹிதர் அலி இஸ்லாத்திற்கும் மூசா நபிக்கும் இந்த யூதர்கள் உணவு கொடுக்க தடுத்தார்கள், உணவு கொடுக்காம மறுத்துக்கிட்டாங்கன்னு ஒரு ஒரு சம்பவம் வருது. அதே அத்தவ் வாங்கி உள்ளயே போகுமான்னு மாத்த நினைச்சாங்க, உணவு கொடுத்தாங்க அவங்க மேல நல்ல எண்ணம் வருவதற்காக வேண்டி. அதை அல்லாஹால முறியடித்தான். அதற்கு பிறகு பல ஹதீஸ் கிதாபுகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பிடிக்காட்டி அந்த வார்த்தையை தூக்கிடுறது. நாம் வந்து நம்ம பழைய கிதாப் வச்சு நம்ம காட்டிட்டு இருப்போம், அதில் உண்மையிலேயே இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய ஹதீஸ்ல பார்த்தா அது இருக்காது. இது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல விதமா. இப்போ நம்ம இமாம் நவவி ரஹமத்துல்லாஹியுடைய அல் அதுக்கார்னு ஒரு கிதாப் இருக்கு, அதுல ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கிறாங்க, ஃபஸ்லுன் ஃபி ஜியாரத்தி கபரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபரை ஜியாரத்து செய்வதனுடைய பாடம். இன்னைக்கு வரக்கூடிய அல் அதுக்கார் கிதாப் லேட்டஸ்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அதில் ஃபி மஸ்ஜிதின் நபின்னு இருக்கும், கபுரு நபியை தூக்கிட்டு ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலை தரிசிப்பதை பற்றிய பாடம். ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹுடைய கபரை ஜியாரத் செய்யத்துக்குன்னு போகக்கூடாது, மஸ்ஜிது நபிக்கு தான் போகணும். இந்த ஒரு கொள்கை இவங்களா ஏற்படுத்திக்கிட்ட கொள்கை. இது போன்ற ஹதீஸுகளில் சில ஹதீஸுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் சஹிலுன்னு ஒரு இடத்துல ஒரு சஹாபி வந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த ஹதீஸை எப்படியாச்சும் கேட்கணும்னா சஹதுன்னு மாற்றிருக்கிறாங்க. அது போன்று மற்ற கிதாபுகளில் யஹ்யா உலூமுதீன்ல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. கேரளாவில் ஒரு பெரிய ஹஜரத் இருந்தாங்க, ஃபலுஃபரி ஹஜரத்தின் பாக்கியாத்து சலியாத்தினுடைய பழைய ஹஜரத், அவங்க ஒரு இந்த மாதிரி அவங்களோட போர் விவாதம் செய்ய போன நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, யஹ்யா உலூமுதீன் இப்படி வந்திருக்கிறது, இதுக்கு சுன்னத் ஜமாத்துக்காரங்க ஏதாச்சும் பதில் சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்க சொன்னாங்க, யஹ்யா உலூமுதீன் அப்படி ஒரு வார்த்தை இருந்தால் நான் இந்த இடத்துலயே என்னுடைய தவறு தோல்வியை ஒத்துக்கிறேன், அப்படி ஒன்று கிடையாதுங்கிறாங்க. ஒன்று அந்த கிதாபு கொடுக்கப்படுது, பார்த்து அந்த வார்த்தை இருக்குது. அப்போவும் அவங்க விடலை, பக்கத்து ஊரில் உள்ள பழைய கிதாப் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, அதே வார்த்தை எடுத்து அங்கே ஒரு நாலு வரி இல்லை, இவங்களாக சேர்த்துருக்கிறாங்க. இதுக்கு தஹரீஃப்னு சொல்லுவாங்க. இது போன்று நம்முடைய சூஃபியாக்கள் அவுளியாக்களுடைய கிதாபுகளில் பலதும் செஞ்சுருக்கிறாங்க. அதை அந்தந்த காலத்தினுடைய உலமாக்கள் அல்ல ஆலில் மஸ்னு ஆ ஃபில் அஹாதீஸில் மௌலு ஆ, இட்டுக்கட்டுப்பட்ட ஹதீஸுகளை பற்றிய ஒரு தொகுப்பு, இப்படியெல்லாம் கிதாப் எழுதியிருக்கிறாங்க. கௌசுல்லா முஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உன்யத்து தாலிபின் கிதாப் இருக்கு. இதில் ஒரு 17 இடங்களில் மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதாக இப்னு ஹஜர் ஹைத்தமி என்ற ஒரு பெரிய இமாம் அவங்க சொல்லித்தர்றாங்க. இப்னு ஹஜர் லா தகுத்தர்ற பிமா ஃபில் உன்யா, உன்யாவிலே நீங்கள் கௌசுல்லா அலமுடைய கிதாபிலே ஒரு 17 இடங்களில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது, நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இதை சாதாரணமாக நினைச்சிட்டு இது கசாலி கௌசுல்லா அப்துல் காதர் ஜிலானி தான் சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க, இது இவர்களாக ஏற்படுத்தி கொண்டது, இவர்கள் இடைசர்கள் செய்து விட்டார்கள். இவ்வாறு பல கிதாபுகள், இதை நாம் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டிய நேரம் கிடைக்கும் போது இன்ஷால்லா இதை பற்றி நம்ம சொல்லுவோம். தெளிவான விளக்கம் தந்தீர்கள். நிகழ்ச்சியினோட நிறைவு கட்டத்துக்கு அன்பார்ந்த நேயர்களே, பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள். ஹஜரத் அவர்களும் தெளிவான அழுகிய விளக்கங்களை தந்தார்கள். இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். எவற்றையெல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்ய வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.